ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட day 14. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி மற்றவர்களும் பயன்பெறுவாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு லைக் வந்து கொடுத்துடுங்க. என்னையும் மோட்டிவேட் பண்ணும், இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டீடைல்டா வந்து பார்க்கலாம். காலைல எந்திரிச்சதும் எப்போவுமே எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுவேன். 58.10 இதிலே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அது வந்து சம்டைம் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து விடக்கூடாது. நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும். நிறைய பேர் சொல்வீங்க எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து கிடையாதுங்க. நம்மளோட உடம்புக்கு நம்ம வந்து கரெக்டான வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் வந்து நடக்கும். கிவ் அப் பண்ணக்கூடாது. என்னடா இறங்கலைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து நார்மலாக சாப்பிட வச்சோன்னா இன்னும் கெயின் தான் ஆகும். பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்றைக்கி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கக்கூடிய ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக வறுத்துட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும். அது கூட நல்லா வந்து வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட உடம்பு குளிர்ச்சிக்கு, அப்புறம் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, ப்ரெஷர் இது எல்லாத்துக்குமே நல்லது. அது போக வெயிட் லாஸ்க்கு இந்த கொழுப்பை கரைக்கிறக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்குது. வீட்டில் இருக்க ஒரு கிச்சனில் இருக்க ஒரு சிம்பிளான ஒரு பொருள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நான் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க இந்த ரவா கிச்சடி. ஏன்னா இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ப்போம், ரவை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைபர் இதுவாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செய்கிறதுனால அதில் வந்து கடுகும் சீரகமும் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூட கருவேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் இஞ்சியை வந்து துருவி வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, ஸோ அதனால் நான் வந்து சேர்க்கல. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதோடதும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி இது ரெண்டையுமே சேர்த்து போட்டோன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே மூணு நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்காக தான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இப்போயே வந்து சேர்த்துக்கோங்க. என் காய்கறிலாம் அப்போ தான் வந்து நல்லா சாரும். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. காய் வந்து நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் சொல்கிறது. உப்பு வந்து பார்த்து செக் பண்ணி வந்து இப்போயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து சுடுதண்ணியை வந்து டைரெக்டாக வந்து சேர்த்துருவோம், அதுக்காக சொல்கிறேன். தேவையானதை வந்து பண்ணிக்கோங்க. அது வேகிற டயத்தில் சரி தேங்காய் உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இஞ்சி இதெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த இடிக்கல்ல வச்சு தான் நான் வந்து உடப்பேன். தேங்காய் வந்து மோந்து பார்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் சீசன் இல்லையா, அதனால சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக தான் இப்போலாம் ஃப்ரிட்ஜில் நாங்கள் வச்சுருக்கோம் தேங்காய், அந்த மாதிரி இருக்குது அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா தங்கிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறமா ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் அதிலேயே. ஏன்னா அதிலேயே சேர்த்துட்டு லைட்டாக வறுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரவா செடி. அவ்வளோதான், இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து பொழு பொழுன்னு வந்து வரும். இந்த ஃபார்மெட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ரவா உப்புமாவுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு போடுவோம்ல அப்படியும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரவா செடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு சுடுதண்ணியை நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டேன் பார்த்தீங்களா. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லைட்டாக வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்து நம்ம வந்து கிளறிடலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியாக சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரவையும் நல்லா வறுத்துருக்கையா, அதனால் கட்டியே படாது, நல்லா வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வரும் சூப்பராக. அது அப்படியே வந்து கெண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேரட்டுக்கு அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேனா, நீங்கள் வந்து பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நான் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். கொத்தமல்லி தழை இருந்தால் கடைசியாக வந்து தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து சேர்த்துக்கலை. அவ்வளோதான், இந்த சைடு ரவா கிச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட பொட்டுக்கல்ல பச்சை மிளகாவும், அது கூட பச்சை மிளகா வந்து சிகப்பாக ஆயிடுச்சு அதனால் அப்படி இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த சைடு வந்து பாலையும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காஃபி குடிப்பாங்க இல்லையா எங்கள் வீட்டில், அதனால தான் ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையும் பண்ணால் தான் நம்ம இந்த கிச்சன் சூட்லேருந்து வெளில வந்து போக முடியும்.
அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு நல்லா கடுகு வந்து போட்டு பொரிய விட்டுக்கிறேன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு பைத்தியம். நான் யாருக்கெல்லாம் கடுகு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த சட்னிலாம் போட்டால் தனியாக எடுத்து சாப்பிடுவேன், ஒரு சிலர்லாம் தனியாக பிரித்து வைப்பாங்க. ஆனால் அந்த கடுகோட டேஸ்ட் அந்த பொரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கடுகு பைத்தியம். நான் என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரவைக்கு செடியை வச்சு அம்மாச்சிக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை தான் வந்து பேக் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபியும் வச்சு கொடுத்தாச்சு. காலைல ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் காஃபியும் வந்து குடிச்சிருவாங்க எப்பயுமே. அதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே அதான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் காலைல அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆனால் தான் ஒரு பாசிட்டிவாக ஒரு நமக்கே ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். நான் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஃபுல் டே நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் இல்லையா. ஏதாவது ஒரு நல்லா இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நார்மலாக நான் இருக்கேன். நான் எப்படி வீட்டில் இருப்போனோ அப்படி தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஏதாவது வேறு இப்போ ஒரு 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 நிமிஷம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்காக ட்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் டே வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லையா. அப்படிங்கும்போது எனக்கு வந்து நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் என்னால் இருக்க முடியும். அதுவும் வெயில் காலம் வேறு. ஸோ ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் மாற்றிக்கோங்க அக்கான்னு சொன்னால் கூட நான் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைடு தட்டைப்பேரையும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தையும் வேக வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா காலையிலே வடித்து வச்சிட்டோன்னா அந்த மதிய நேரத்தில் இந்த சூடு ரொம்ப கிச்சனுக்குள்ளேருந்து நம்ம ரூம்லேயே உட்கார முடியல, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால சீக்கிரமாக காலையிலே வந்து பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சூப்பராக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். காலையில் எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திங்கன்னா 9:30 to 9:30 நான் வந்து எடுத்துப்பேன். அதனால தான் காலையில் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ரவக்கி செடி வச்சு தேங்காய் சட்னி வச்சு எடுத்துக்கிறேன். தேங்காய் சட்னி வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாமான்னு சில பேர் கேட்பீங்க, நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான். நல்லா சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே மாதுளம்பழத்தை வந்து உரித்தேன். அது வந்து நான் வந்து ஒரு கிண்ணம் நிறையா வந்து சாப்பிட்டேன். மாதுளம்பழம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மாதமாக இருந்த குழந்தை டயத்தில் தான் கொஞ்சம் வந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதுக்கு கேப் விட்டுருச்சுல, இப்போ ரொம்ப நாள் ஆச்சுல, இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நல்லது மாதுளப்பழம்லாம். எந்த பழமுமே ஜூஸாக குடிக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்படியே உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அம்மாச்சிக்கு வந்து பழம் எடுத்து வச்சோம்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச வெண்டைக்காய் மண்டி வேறு இருந்ததா, சரி அம்மாச்சிக்கு அஞ்சு மாதிரி குடிச்சிக்கிறேன்னு சொல்லவும் அதை எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு லஞ்சையும் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து போனேங்க. யதார்த்தமாக நான் வந்து மாடிக்கு துணியை வந்து போடலான்னு போனேன். இந்த செடி எந்த அளவுக்கு வதங்கி நிற்கிதுன்னு பாருங்கள், எவ்வளோ வெயில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா செழிப்பாகிடும். காலைல என்னோடய ஹஸ்பண்ட் ஊற்றிட்டு போயிட்டாங்க, ஒரு 12:30 போலயே இந்த அளவுக்கு இருக்குன்னா பாருங்கள் செடி வதங்குற அளவுக்கு அவ்வளோ உஷ்ணம் வந்து இருக்குது. 3-4 தடவை வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. நம்மளே அவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், அப்போ செடியெல்லாம் எவ்வளோ வெயிலே இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அப்படியே வதங்கிடுது. அதான் நான் மாடிக்கு போயிட்டு வந்தோடனே நல்லா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். தண்ணி நிறைய குடிங்க, அது ஒன்று தான். நீங்கள் வந்து வெயிலுக்கு நம்ம வந்து வெயிலில் வந்து பீட் பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். என்னோடய பையனும் என்கிட்ட வந்து வாங்கி அவனுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் கேட்க. அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து சாதமும் தட்டை பேர் வெண்டைக்காய் மண்டி வச்சுருக்கேனேன்னு பார்ப்பீங்க. இது எனக்கு இல்லைங்க, பிசைஞ்சு பாருங்கள் யாருக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு. எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் வெண்டைக்காவை இந்த மாதிரி பிசைஞ்சு ஊட்டி விட்டுறது. அதனால் பயரும் வந்து அவிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பயர் வந்து அவிச்சு வச்சுருந்தேன். பயிர் சின்ன இங்கே பாருங்கள், இந்த சின்னவனுக்கு ஊட்டுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து பொறுமையாக வந்து சாப்பிட்லாம். வேணாம் வேணான்ட்டு எப்படி பண்ணுறான் பாருங்கள். அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ரவா கிச்சடி காலையில் பண்ணது இருந்தது, அதை நான் அப்போயே வந்து எடுத்துக்கிட்டேன். இல்லை நம்ம அது கூட வந்து தேங்காய் சட்னி இருந்ததா, அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட தட்டைப்பயிர் அவிச்சது, அப்புறம் வெண்டைக்காய் மண்டி வச்சுருந்தது இருந்தது இல்லையா, அதையே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பிளேட் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ஒரு வே. நிறைய பருப்பு வகைகள்லாம் சாப்பிடுங்க, இது வந்து ப்ரோட்டீனு. ஏதாவது ஒரு பயிர் வந்து டெய்லியும் அவிச்சு கூட வச்சுக்கோங்க, முளைக்கட்டின பயிராக இருக்கட்டும் நார்மலான பயிராக இருக்கட்டும், நிறையா வந்து சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் அதில் நிறையா இருக்கும். நான் வந்து அப்படி தான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போவுமே பாத்திரம் வந்து கழுவிட்டு மேலே வந்து துணியை காய போடலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இப்போ செழிப்பாக இருக்குது பாருங்கள். துணி துவைக்க போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வதங்கி இருந்துச்சுன்னு காட்டினேன் இல்லை, தண்ணி ஊற்றினோடனே வந்து தெளிர்ச்சி ஆயிடுது பாவம். அந்த அளவுக்கு சூடு வந்து இருக்குது. மாடியில் அப்படியே துணியை காய போட்டுட்டு இருந்தேன், போட்டுட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் இன்றைக்கி சீக்கிரமாகவே. என்னமோ சொல்லணும் நினச்சேன்.
இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து ரவா கிச்சடியே இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டா நம்ம வந்து ப்ரௌன் ரைஸை வந்து ப்ரௌன் ரைஸ் வெள்ளை ரைஸ் நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து சுத்தமாக நமக்கு வந்து எந்த சத்துமே இல்லை. சும்மா வயிறு ஃபில் பண்ணுறதுக்கு சாப்பிட்றோம். அதில் இருக்க கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பு அதிகரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதே தவிர அது ஒன்றுமே இல்லை நமக்கு. அப்படிங்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறது ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுறது. ப்ரௌன் சுகரு அப்புறம் ஒயிட் சுகரு இது எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கேப்ப இந்த மாதிரி சிறுதானியங்கள் குதிரைவாளி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் தேர்ந்தெடுத்து மதிய லஞ்சில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதை எடுத்ததாக வந்து காமிச்சிருக்கிறேன். மாடிக்கு துணியை காய போடணும்னு பார்த்தீங்களா, சரியான வெயில் அப்படியே வெறிச்சோடியாக கிடக்குது பார்த்துக்கோங்க இடமே. ஏன்னா கம்முன்னு அவ்வளோ வெயிலில் யாரும் வெளில வரமாட்டாங்கல்ல, நான் தான் வெளில வந்து துணியை காய போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணியெலாம் குடிச்சிட்டு பிள்ளைய வந்து டியூஷனில் விட்டுட்டு வந்துடலான்ட்டு ப்ராஜெக்ட்டுக்காக சார்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை விட்டுட்டு வந்தேன். இங்கே ரெண்டு ஒரு மண்பானை வச்சுருக்காங்க பாருங்கள், நாய்க்குட்டி குடிக்கிறதுக்கு குருவி குடிக்கிறதுக்குன்னு அங்கங்கே வந்து வச்சுருக்குறாங்க அழகாக. அதுக்கப்புறம் டியூஷன்லேருந்து விட்டுட்டு வந்தேங்க, செம்மம் பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்குது. என்ன தான் நம்ம குடிச்சிட்டே இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது. அப்படியும் பழம் வந்து தண்ணி பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எனக்கு வச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி கொடுத்து அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஜூஸாகவே பண்ணி கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வெறும் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே அந்த பழத்தை அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க போதும். ஏன்னா அதிலே சுகர் எல்லாமே இருக்கும்ல, சீனி டேஸ்ட் வந்து இருக்கும், போதும். பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்காதீங்க. இதுவே நம்ம பெரியவங்க குடிக்கிறாந்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா சியா சீடு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜூஸாக குடிக்கும்போது அதில் ஃபைபர் வந்து பிரியும் நான் தான் சொல்லியிருக்கேன். அது கூட இந்த சியா சீடோ இல்லை சப்ஜா சீடோ நம்ம வந்து ஊற வச்சு சேர்த்துக்கும் போது அந்த ஃபைபர் நல்லாவே நமக்கு வந்து ஓரளவுக்கு ரெண்டுலேயும் உள்ள ஃபைபர் வந்து நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் சுகர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. குழந்தைகள் கொடுக்குறதாலுமே என்னோடய பையன் வந்து எவ்வளோ விரும்பி சாப்பிட்றான் பாருங்கள். நான் நிறைய பழத்தை இப்படியே வச்சுட்டு நல்லா வந்து சாப்பிட்டேன். நல்லா வெயிலுக்கு நல்லா இதமாக இருந்தது. பழங்களை நான் சொல்கிறது எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சாப்பிட பாருங்கள். ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா சப்ஜா சீட் இல்லைன்னா சியா சீட் வந்து சேர்த்து வந்து போட்டு குடிங்க, ஃபைபர் நல்லாவே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், தம்பிக்கு டியூஷன்லேருந்து வந்ததும் அவனுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6:30 ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து எடுத்துக்க போகிறேன். கட்டப்பேர் அவுச்சது இருந்தது இல்லையா, அது நிறையா. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் வந்து மதியமே பண்ணியிருந்தேன், உங்கள்கிட்ட காட்டலை. ஏன்னா மதியம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளேட்டே வந்து ஃபில்லாக இருந்தது இல்லையா, அதுவே எனக்கு போதும். ஸோ அதனால் இதை வந்து வச்சுருந்தேன். நைட் டின்னருக்கு வந்து நிறைய கீரை பொரியல் அது கூட வந்து நிறைய தட்டப்பேர் வச்சு சாப்பிட்ருக்கேன். நைட் வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வீங்க, நான் வந்து 6:30 சாப்பிட்றேன் இல்லையா, நல்லா வந்து செரிமானம் ஆகிடும் நான் தூங்குறதுக்குள்ளே. ஸோ அதனால் நான் வந்து எடுத்துக்கிறேன். எதுக்காக இன்னைக்கு வந்து தட்டப்பேரும் கீரை மட்டும் எடுத்திருக்கீங்களே நைட் டின்னருக்கு உங்களுக்கு போதுமா அப்படின்னா, ஈவினிங் டைத்தில் நான் வந்து தர்பூசணி வேற சாப்பிட்ருந்தேன் இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்படி வந்து டேலி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மாடிக்கு வந்து போயிட்டு துணியெல்லாம் அல்லணும்ல அப்படியே வந்து நல்லா ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து கை காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி தான் வந்து பார்க் வந்து இருக்குது, நல்லா வாக்கிங் வந்து போகலாம். நான் குழந்தைங்களை வச்சுட்டு போனால் அங்கே பூச்செடியெலாம் இருக்குமா, இவங்க போயிட்டு ஓடி போய் பறிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் போகிறதில்ல, வீட்லேயே நான் வந்து பண்ணிக்கிறது. ஆனால் என் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது, என்னால் வந்து யூஸ் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் பாருங்களேன், 7:00 ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ எவ்வளோ வெயில் வந்து போடுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் வந்து இருந்துட்டு எடிட்டிங்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக கோதுமை மாவு அது கூட வந்து தோசை மாவு இருந்ததா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து தோசை வந்து ஊற்றுனேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை சட்னி தான் வந்து அரைச்சேன். தக்காளி பூண்டு வரமிளகா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து இந்த சட்னி வந்து பண்ணிடலாம். அரைச்சிட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்தாவே போதும், தோசையும் ரொம்ப நல்லா வந்தது பாருங்கள். இந்த இரும்பு தோசைகள் ரொம்ப ரொம்ப நல்லது, பட் ஆனால் சூடு தாங்க முடியலை. இப்போ குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சூடு பயங்கரமாக இருக்குது. ஆனால் நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த தோசைக்கல். நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு அமேசான் ஒரு இது போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். தோசைக்கல்லோட லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியானதும் கூட. இந்த சட்னி பச்சை சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து கடுகு போட்டு அழிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்ம காரத்தோட இந்த நல்லெண்ணெய் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இட்லி தோசைக்கு உப்மா அப்புறம் சேமியா அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோட சட்னி வச்சு அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு மற்ற கிச்சனை எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு எல்லாமே தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகணும், ஏன்னா செம்ம வெயில், அந்த வெயிலுக்கு ரொம்ப அனலாக இருக்குது. நான் தோசை ஊற்றுனேன் இல்லையா, அந்த தோசைக்கல் ஆன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருக்குது. ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் வந்து எனர்ஜியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நைட் அப்போ தான் வந்து தூங்க முடியும் ஒழுங்காக, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. பாருங்களேன் எப்படி நல்லா அடுப்பெல்லாம் பழிச்சு நிற்காச்சு. காலையில் வரையில நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ அதனால தான்
கிச்சன் துணியெல்லாம் கூட அலசி வந்து போட்டுட்டேன். பாத்திரத்தை நல்லா வந்து விளக்கி வச்சுருக்கேன், காலில் வந்து எடுத்து கவுத்துக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி கடைசியாக வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வேணாலும் குடிச்சிக்கலாம், எனக்கு வந்து தண்ணி குடிக்கணும் போல இருக்குது. காலையில் நான் ஒரு வேளை குடிக்கிறேன்னா நீங்கள் எப்போ வேணாலும், இப்போ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லா பசிக்குது சிஸ்டர் செரிச்சிருது அப்படின்றீங்கன்னா தண்ணி நிறையா குடிங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் டீ அந்த மாதிரி வந்து குடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இன்னைக்கு டேவை நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும், இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.